லிங்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம் இன்னைக்கு உள்ள அருமையான கிழக்க பார்த்த டூ உள்ள வரைபடத்தையும் குளி பொருத்தம் அதாவது மனை பொருத்தம் அப்படின்றதையும் நம்ம இந்த வரைபடத்துடன் பார்க்க போறோம் கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலத்தில் வெளியே போகாமல் இருப்பதற்கும் நம்ம வீட்டிலேயே வந்து கவனமாக இருந்து கொள்வது நல்லது வரைபடத்தை பார்ப்போம் கிழக்கை பார்த்து இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு உள்ள வரைபடங்க ஸோ இது எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சதுரடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைவ் ஜி ஃபோர் ஜி த்ரீ ஆர் அப்படின்ற ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்குக்கு ஈஸான மூலை அக்னி மூலை வாயு மூலை கன்னி மூலை நான்கு மூளைகள் தாங்க ஸோ இந்த நான்கு மூலையில் வந்து ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு செப்டிக் டேங்க் இங்கேயே போடுங்க அன்பர்களே நண்பர்களே எக்காரணத்து கொண்டும் முன்புறத்தில் போடாதீங்க கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க போர் இங்கே போட்டுட்டு ஒன்று இந்த பகுதியில் நீங்கள் வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறீங்க இல்லை இந்த இடத்துல வச்சிடுறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி செய்து இது வந்து ஃபைவ் ஜி பார்த்துட்டோம் ஃபோர் சி நான்கு மூளைகளை பற்றி உள்ளே போய் பார்க்கணும் ஃபோர்சிங்கிறது என்ன அதே நான்கு திசைகள் நான்கு திசைகள்ங்கிறது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து நியூஸுங்கிறது எப்படி வந்துச்சு என்இ நியூஸ் அப்படித்தாங்க இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு நியூஸ் பாருங்கள் என் இ டபிள்யூஎஸ் நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து இதுதான் வந்து நார்புறம் நான்கு திசைகளையும் நம்ம வீட்டை வந்து நம்ம எந்த மூளைக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நாம் கேட்கலாம் நிறைய அன்பர்கள் எனக்கு இருந்து தகவல்கள் இந்த வரைபடம் சரியாக இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அதிகமாக துபாயில் சிங்கப்பூரில் மலேசியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க இப்போ வரைபடத்துக்கு உள்ளே நம்ம சென்று போய் பார்ப்போம் பார்க்கிங் பத்துக்கு பத்து முக்க ஹால் வந்து உங்களுக்கு வந்துட்டு பதினாறரைக்கு பத்து டைனிங் ஒரு எட்டுக்கு பத்து இரண்டு ஜன்னல்கள் அருமையான ஒரு வரைபடம் இந்த பிளான் மாதிரி வந்து மதுரையில் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் ஒரே வரிசையாக கட்டியிருப்பாங்க தொடர் வரிசையில் நீங்கள் வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு சூரியன் நன்றாகவும் செவ் செவ்வாய் நன்றாகவும் இருக்க வேண்டும் லக்னத்துக்கு நாளில் செவ்வாய் இருந்தால் அதிகமாக நீங்கள் நிலங்கள் வாங்குவீங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் மில்ட்ரியில் பெரிய பதவியிலையும் காவல்துறையில் ஒரு பெரிய பதவியிலையும் இருப்பீங்க சரிப்பா வீட்டுக்குள்ளே போவோம் சர்வீஸ் நாளுக்கு பத்து வாயு மூலையில் நாலுக்கு அஞ்சு ஒரு டாய்லெட் நாலுக்கு அஞ்சு ஒரு டாய்லெட் ஆர் பாத்ரூம் ஏன்னா மூலையிலே கொண்டு போயாச்சுங்க ஸோ கன்னி மூலையில் பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூம் பீரோவை இங்கே வச்சுருக்குறோம் கன்னி மூலையில் பீரோ வச்சோம்னாக்கா காசு பணம் நிறைவாக இருக்கும் அக்னி மூலையில் கிச்சன் வச்சுட்டோம் பத்துக்கு பத்து அடுப்பு இங்கே வச்சுருக்கோம் பூஜையும் ஈசானம் சார்ந்ததில் வச்சுருக்கோம் இப்போது இது ஒரு பெட்ரூமு ஹால் இது ரெண்டு பெட்ரூமாகவும் கொடுக்கலாம் டைனிங் இல்லாமல் கொடுத்தோம்னா ரெண்டு பெட்ரூம் வரும் இதுதான் இந்த வரைபடத்திற்கு உண்டானது இது வந்து யாருக்கெல்லாம் இந்த கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும் மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழரை நடந்து கொண்டே இருக்குது அவங்களுக்கு கிழக்கு திசை மனை வீடு தொழிற்சாலை யோகத்தை கொடுக்கும் ஏழ்ரை நடக்கும்போது வீடு கட்டலாமா சார் ஒருத்தவங்க கேட்குறாங்க சனி பகவான்ங்கிறவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட சம்மந்தப்படுறார் அதை சுக்கரனை பார்க்குறாரு அப்படின்னா வீடு கட்டுவீங்க ஏழரை நடக்கும்போது வீடு கட்டி கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் எந்த விதமான ஒரு மருத்துவ செலவும் வராது ஆப்ரேஷன் செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் வீடு கட்டி கொண்டால் நிலம் வாங்கி கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான உடல் ஆரோக்கிய குறை ஏற்படாது இப்போ நாம் வந்து இந்த வரைபடத்தை பார்த்துட்டோங்க இதில் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமாக ஒன்றும் கிடையாது குழிக்கணக்கை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இருபத்தாறு அடிக்கு முப்பத்தி மூணு அடிக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு சதுரடிங்க முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு தான் வந்து சிதம்பர இருந்து நம்ம எடுத்துருக்குறோம் பெரிய சிற்ப சாஸ்திர களஞ்சியம்ங்கிற நூலில் இருந்தால் நான் வந்து இந்த தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எதையுமே ஆதாரபூர்வமாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நானாக எதையுமே நான் உற்பத்தி செய்து சொல்வது கிடையாது இது இப்படி இருக்கணுங்கிறது ஆல்ரெடி சொல்லப்பட்ட தகவல்கள் தான் அது மாதிரி நாம் வந்து கொரோனா தொற்றுலேருந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நாம் எது விதமான அச்சமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பலவிதமான சித்தர்கள் சொல்லிய வழிபாட்டு முறைகளையும் நாம் வந்து அந்த மருந்துகளையும் சின்ன சின்ன ஒரு வீட்டு வைத்தியத்தையும் செய்து கொண்டாலே போதுமானது மேலும் பெருசாக நம்ம வந்து மூச்சு மூச்சுத்தணல் வச்சால் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி தான் ஆகணும் அதற்கு வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம செய்துட்டால் நல்லது ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு நல்லா சுடசுற நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிந்து சாப்பிடாமல் இருந்து செத்தவங்க கிடையாது சாப்பிட்டு செத்தவங்க தான் இருக்காங்க தயவு செய்து நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க மாதத்தில் ஒரு இரண்டு முறை பிரதோஷம் கணக்கு வச்சுக்கோங்க அமாவாசை பௌர்ணமி கணக்கு வச்சுக்கோங்க அல்லது வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து பழங்களை சாப்பிடுங்க எதையுமே இல்லாமல் நீராகாரம் மட்டும் சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் வீடு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் உங்கள் வீடு உங்கள்கிட்ட பேசும் தனிமையாக இருந்து பாருங்கள் வீட்டில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் அப்பா அம்மா வாழ்ந்துருக்காங்க நீங்கள் இருக்கீங்க அப்பா வந்து வயசு ஒரு எழுவத்தஞ்சி நல்லா வாழ்ந்து உங்களுக்கு நிறைய செல்வத்தை வந்து கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக அவர் போயிட்டார் நீங்கள் தனியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது நாம் தனிமை இருக்கும்போது இந்த வீடு உங்களை உணர்த்தும் பேசும் சொல்லும் அதனால் கவனமாக இருங்க நம்ம வாழ்கிற காலங்கள் அவசியமாக சந்தோஷத்தையும் நாம் பிறருக்கு அன்பையும் நன்றியையும் நல்ல ஒரு ஒரு ஏதாவது கொடுக்குறன்னு நினைக்கிறது நம்ம வந்து அன்னதானத்தையும் கொடுங்க ஒரு அன்பர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிண்ணச்சோறுன்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாங்களாம் அப்புடின்னா என்ன அந்த ஊரில் வந்து நெல் சோறு கிடையாது நான் சொல்கிறது வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல் சோறு அவங்க சாப்பிட்டது இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து அரிசி வச்சு அதில் பருப்பு வச்சு நெய் ஊற்றி கொடுப்பாங்களா அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களாம் அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு முப்பது பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாடு சென்ற இன்னைக்கும் இன்றைக்கும் அந்த குடும்பம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியில் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து அந்த சொத்து வாங்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர எனக்கு தெரிந்து அவங்க விற்ற மாதிரி கிடையாது அதனால் நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அதனால் சாப்பிட்றது வேளை ஒரு வேளை உண்பான் யோகி இரு வேளை உண்பான் ரோகி மூன்று வேளை உண்பான் இப்படி மாதிரி யோகியாக ரோகியாகவும் இருக்க வேண்டாம் அதனால் நாம் வந்து தேவைப்பட்டால் நாம் உணவு சாப்பிடுவோம் பசி இல்லைன்னா உணவு சாப்பிட வேண்டாம் கழிவாக நிற்கும் இப்போ குளிர்ப்புரத்தத்தில் வந்து இருபத்தாறுக்கு முப்பத்தி மூணுக்கா எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடிக்கு நூற்றி ஏழு குழி மனை சிம்ம மனை சிம்ம மனைங்கிறது சிம்ம மனைங்கிறது உயர்வானதுங்க அதுக்கப்புறம் வந்து வரவு வந்து அதிகமாக கீர்த்தியும் சௌரியமும் உயர்வையும் கொடுக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது கன்னிமூலியில் பீரோ வச்சுருங்க ஈசானத்தில் வாசலை வச்சிடுறீங்க வரவு எப்படி கம்மியாக இருக்கும் கூடத்தானாக இருக்கும் வாஸ்துபடி நம்ம வீடு கட்டுறோம் குளிப்புருத்தத்தையும் பார்த்துக்கறோம் ராசியை பார்த்துக்கிறோம் அப்போது எல்லாமே வெளியளவு ஒரு சில அன்பர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த இருபத்தி ஆறு அடி சரியான அளவு முப்பத்தி மூணு சரியான அளவு இருபத்தி நாலு அடி இது வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு அடி ஸோ இந்த அளவு தப்பு வாஸ்துவில் வெளியே அளவு தப்பு ஆனால் குளிப்புருத்தம் சரியாக இருக்கும் நண்பர்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அளவு இருக்கக்கூடாது நீங்கள் வாஸ்துவில் வெளியளவும் உள்ளளவும் பொருந்துற மாதிரி நான் சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் தாத்தா கட்டினது இதில் நிறைய நாங்கள் வந்து தர்மங்கள் செஞ்சுருக்காரு எங்கள் தாத்தா அதனால் வந்து இதில் இருக்கிறத ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த குழிப்புறத்தை கணக்கு பார்த்தோம்னா வயது வந்து தொண்ணூற்றி ஏழு வயது வருதுங்க நான் போய் பார்க்கும்போது அவங்க கட்டி இப்போ எழுவத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்குது சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க சமீபத்தில் காங்கிரீட் போட்டு சுவரில் வந்து பூசுனது வெடிப்பு கொடுத்துருச்சு சுண்ணாம்பு கட்டிடத்தில் வெடிப்பு கொடுக்கல பாருங்கள் அப்போ பொருத்தம்ங்கிறது ஒரு இதில் வேலை செய்யுதீங்களேங்களா கண்டிப்பாக அதன்படி நம்ம வந்து கடைபிடிப்போம் நிறைந்த செல்வம் அப்படின்றது தான் யோனி பொருத்தத்தில் நிறைந்த செல்வம் இருக்குது வயது பொருத்தத்தில் எண்பத்தி ஒம்போது ஆண்டுகள் இந்த கட்டடத்தில் ஒரு கீறலும் இல்லாமல் ஆரோக்கியமாக நல்ல சௌகரியத்துடன் எந்த விதமான இந்த யோனியில் நல்லா சரியாக குழி பொருத்தத்தில் யோனி இந்த நான்கு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் மொத்தம் பதினோரு பொருத்தம் அதில் நாலு பொருத்தம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக உயர்வை கொடுக்கும் இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து வைக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் நீங்கள் வரைபடம் அமைச்சிட்டீங்க வாஸ்துபடி இருக்குது குளிப்புருத்தவும் நம்ம பார்த்துக்கிட்டாக்கா சரியாக வருமா சார் அப்படின்னா இதில் நீங்கள் இல்லை உங்கள் இன்ஜினியர் போட்டிருக்கிறதே சரியாக இருக்குது வாஸ்துபடி சரியாக இருக்குது ஆனால் குழி கணக்கையும் பார்த்துக்கிட்டாக்கா நல்லது இது ஒரு நம்பரு அதுக்கப்புறம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோருங்கிற நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் நீங்கள் குழிக்கணக்கையும் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு செலவுன்னு எடுத்துடாதீங்க உங்கள் வீட்டினுடைய நூறு ஆண்டுகள் எண்பத்தொம்போது ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் நிர்ணயம் பண்ண போகிறது உங்களுடைய வம்சங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு ஏன்னா வம்சப்புரத்தம் இருக்குது யோனிப்புரத்தில இதெல்லாம் நீங்கள் பார்த்து சரியாக நம்ம செயல்பட்டுட்டோம்னா நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதனால் இதற்கு பேர் செலவு கிடையாது நாம் வந்து இதை வந்து நாம் முதலீடுன்னு எடுத்துக்கோங்க நம்ம டைல்ஸ் பளபளப்பாக போடுறோம் வெளியளவெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் உட்காடுறதுக்கும் யாராச்சும் ஒருத்தவங்க வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் என்னப்பா இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறத விட நான் குழி பொறுத்தவங்க வாஸ்தவையும் எல்லாமே சரியாக அளந்து சரியாக செயல்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்கணும் அதனால் இதெல்லாமே நம்ம செயல்படுவோம் வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம் வளமுடன் வாழ்வோம் மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கிறேன் வணக்கம்